பாகல்கோட்டை புறநகர் போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட கடனகேரி கிராமத்தில் வசித்து வருபவர்தான் எரண்ணா. இவர் அந்த பகுதியில் தையல் கடை நடத்தி வருகிறார். எரண்ணாவின் மனைவிதான் லதா. இந்நிலையில்தான் தையல் கடைக்கு வரும் பெண்களுடன் தொடர்பு இருப்பதாக கூறி எரண்ணாவிடம் லதா அடிக்கடி தகராறு செய்து வந்ததாகவும் தெரிகிறது. இதற்கிடையே கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பீரகி தாலுகா கோவல்லி கிராமத்தைச் சேர்ந்த சங்கீதா வயது 23 என்பவர் எரண்ணாவின் தையல் கடையில் வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். சங்கீதா ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்தவர். இந்நிலையில்தான் எரண்ணாவுக்கும் சங்கீதாவுக்கும் இடையே கள்ளக்காதல் இருப்பதாக லதா சந்தேகித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எரண்ணாவிடமும் சங்கீதாவிடமும் அடிக்கடி தகராறு செய்து வந்தும் உள்ளார். மேலும் சங்கீதாவையும் லதா அடித்து உதைத்து கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் தெரிகிறது. இதனால் சங்கீதா மனமுடைந்து காணப்பட்டுள்ளார். இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் சங்கீதா தையல் கடையில் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த லதா தையல் கடையை அடைத்தார். மேலும் தையல் கடையின் அருகே வசித்து வரும் மக்களை அழைத்து, என்னுடைய கணவர் எரண்ணாவும் சங்கீதாவும் கடைக்குள்ளே உல்லாசமாக இருக்கிறார்கள், அவர்களை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதையடுத்து தையல் கடையை திறந்து பார்த்தபோது அங்கு சங்கீதா மட்டுமே இருந்துள்ளார். எரண்ணா அங்கு இல்லை. இதனால் லதாவை அந்த பகுதி மக்கள் திட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டனர். இந்நிலையில்தான் லதா தன்னை அவமானப்படுத்தியதை நினைத்து மனம் உடைந்து சங்கீதா தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது பற்றி அறிந்த பாகல்கோட்டை புறநகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சங்கீதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் கணவருடன் கள்ள தொடர்பு இருப்பதாக கூறி லதா கொடுமைப்படுத்தி வந்ததாலும் அடிக்கடி தன்னை அவமானப்படுத்தியதாலும் மனமுடைந்த சங்கீதா தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. இதற்கிடையே சங்கீதா தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்றும் லதாதான் சங்கீதாவை ஆள் வைத்து கொலை செய்து உடலை தூக்கில் தொங்கவிட்டு இருப்பதாக கூறி சங்கீதாவின் உறவினர்கள் போலீசில் புகாரும் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் லதாவையும் அவரது உறவினர்களான 2 வாலிபர்களையும் பிடித்து தற்போது விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.